வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. பட்டியல் இன மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்த தலித் போராளியான வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் மிக இளம் வயதிலேயே தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக உயர் பொறுப்பில் செயல்பட்டு வந்ததால் தனது தீவிர அரசியல் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் என கருதி திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்கிற முடிவில் இருந்தவர். மேலும் தன்னுடைய உயிருக்கு எந்நேரமும் ஆபத்து உள்ளது என்பதை உணர்ந்தே இருந்த ஆம்ஸ்ட்ராங் தனது ஆதரவாளர்களின் பெரும் படை சூழவே பொது இடங்களில் வலம் வருவார். அதோடு அகில இந்திய அளவில் உரிமம் பெற்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இத்தாலிய தயாரிப்பான பெரட்டா டாம்காட் ஐநாக்ஸ் 3032 என்கிற மாடல் துப்பாக்கியையும் தன்வசம் எப்போதுமே வைத்திருப்பார். இதனால் எந்நேரமும் தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதால் ஒரு பெண்ணுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடக்கூடாது என்பதாலும் திருமணம் செய்து கொள்வதை அவர் விரும்பவில்லை. ஆம்ஸ்ட்ராங்கின் தந்தை கிருஷ்ணனும் தாயார் லில்லி அம்மாளும் எவ்வளவோ வற்புறுத்தியும் திருமணம் செய்து கொள்ளாத ஆம்ஸ்ட்ராங் தனது 44வது வயதில் தன்னை விட 20 வயது இளையவரான வழக்கறிஞர் பொற்கொடி என்பவரை திருமணம் செய்து கொண்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. வழக்கறிஞர் பொற்கொடி குறித்தும் இந்த திருமணத்தின் பின்னணி குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம். சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் தெருவில் வசித்து வந்த திருநாவுக்கரசு வெயிட் லிப்டிங் சாம்பியனாக அகில இந்திய அளவிலான பல போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கங்கள் வென்றவர். அதன் மூலம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தெற்கு ரயில்வேயில் அவருக்கு வேலையும் கிடைத்தது. திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியினருக்கு பொற்கொடி மலர்கொடி என இரு மகள்கள் உள்ளனர். அதில் மூத்த மகள் பொற்கொடி சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். சிறு வயது முதலே அம்பேத்கர் மீது பெரும் ஈடுபாட்டோடு இருந்து வந்த பொற்கொடி வழக்கறிஞர் ஆனது முதல் அம்பேத்கர் பின்பற்றி வந்த புத்த மதத்தை தானும் பின்பற்ற தொடங்கினார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக செயல்பட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங்கும் அம்பேத்கரின் மீது தீவிர ஈடுபாடு கொண்டவர். அதன் காரணமாகவே புத்த மதத்தை தழுவியவர் பெரம்பூரில் உள்ள தனது வீட்டின் அருகிலேயே புத்த விகார் ஒன்றையும் அமைத்தார். அங்கு வழக்கறிஞர் பொற்கொடி அடிக்கடி வந்து போனதன் மூலமாக அவருடன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அறிமுகம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கின் பொது வாழ்க்கை செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட பொற்கொடி ஒரு கட்டத்தில் அவரை விரும்பவே தனது பெற்றோரிடம் தன்னுடைய விருப்பத்தை கூறியுள்ளார். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கிடம் பொற்கொடியின் தந்தை பேச தனது வாழ்வின் ரிஸ்கை பற்றி எடுத்து கூறி ஆம்ஸ்ட்ராங் முதலில் மறுத்தாலும் தன்னை போன்றே அம்பேத்கர் மீது பொற்கொடி கொண்டிருந்த ஈடுபாட்டால் ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவே இவர்களது திருமணம் 2016 சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள புனித ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவர்களின் திருமணத்தை புத்த குருமார்கள் பௌத்த மத சடங்குப்படி நடத்தி வைக்க திருமாவளவன் பூவை ஜெகன்மூர்த்தி உட்பட பல தலித் இயக்க தலைவர்களும் வருகை தந்து வாழ்த்தினர். இந்த தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறக்கவே பெங்களூரில் நடைபெற்ற புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வருமான மாயாவதி குழந்தைக்கு சாவித்ரி பாய் என பெயர் சூட்டினார். சாவித்ரி பாய் பூலே என்பவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் கவிஞராகவும் விளங்கிய சாவித்ரி பாய் பூலே அம்பேத்கரின் அரசியல் குருவான ஜோதிராவ் பூலேவின் மனைவி ஆவார். தன் கணவருடன் இணைந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டவர். இவரின் நினைவாகவே ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி தம்பதியினரின் மகளுக்கு சாவித்ரி பாய் என மாயாவதி பெயரிட்டார். தனது கணவரைப் போலவே அரசியலிலும் ஈடுபாடு கொண்டவரான பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.